வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ட்ராமா டைம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலில் டென்த்துக்கு சம்மந்தமாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செயலும் உரைநடையும் முதல் இயலோட செயலும் உரைநடையும் பார்த்தோம். நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். சரி வாங்க, இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா இருட்டுற மொழிதல். இருட்டுற மொழிதல் என்னன்ற விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நுழையும் முன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்ப்போம். இந்த நுழையும் முன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம தமிழ் மொழியை வந்து வானத்தோடும் மேகத்தோடும் இந்த நிலப்பரப்போடும் இந்த சூரியனோடும் இந்த கடலோடும் வந்து ஒப்பிட்டு சொல்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் ஒப்பிட்டு சொல்கிறாங்கன்னா தமிழுக்கு அதனுடைய ஆற்றலும் அதனுடைய விரிவுத்தன்மையும் அந்த கடலுடைய ஆழத்தையும் மேகங்கள் அதோட பயன்களையும் தமிழுக்கு அப்படியே இருக்குது. அதோட பெருமைகள் வந்து தமிழோட ஒத்து போகிறனால அதை வந்து தமிழோட ஒப்பிட்டு போற்றி புகழ்ந்து சொல்கிறாங்க. அப்புறம் தமிழையும் கடலையும் ஒரே இதில் வைக்கிறாங்க. அதை வந்து இருட்டுற மொழிதல் மூலமாக நம்ம பார்ப்போம் அப்படின்னு சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இதில் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இருட்டுற மொழிதல் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருட்பட வருவது இருட்டுற மொழிதல் அணி எனப்படும். ஒரு சொல்லோ இல்லைனா ஒரு சென்டென்ஸோ ஒரு பொருள் தராமல் இரண்டு பொருள் தந்துச்சுன்னா அதுதான் இருட்டுற மொழிதல் அணி. அப்புறம் இதை சிலேடை அணின்னு அழைக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து சிலேடை அணி. இதை எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா செய்யுள்ளையும் உரைநடையிலையும் மேடையில் பேசும்போதும் சிலேடைகள் நிறைய வச்சு பயன்படுத்துவாங்க. அப்புறம் இருட்டுற மொழிதலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை யார் ஏற்றிருக்காங்கன்னா தமிழ் அழகனார் தான் ஏற்றிருக்காரு. இவருக்கு சந்த கவின்னு சிறப்பு பெயரும் ஒன்று வச்சுருக்காங்க. இவர் இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்முக சுந்தரம் அப்படின்றது தான் இவரோட இயற்பெயர். இவருக்கு சின்ன வயசுல இருந்தே செயலும் இலக்கியமும் இயற்றதில் அவருக்கு நிறைய ஆற்றல் இருந்திருக்கு. இவர் வந்து 12 சிற்றிலக்கிய நூல்களை எழுதியிருக்காங்க. இவர் எழுதின பாடலை தான் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க இருட்டுற மொழிதலுக்கு. இந்த பாடலுக்கு ஆளுக்கு இணைன்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த பாடலை என்ன அப்படி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். இந்த பாடலில் அப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு என்ன ஆளுக்கு இணைன்னு பேர் வச்சுருக்காங்கன்னா இதை ஆளின்னா என்ன கடலையும் நம்ம தமிழ் மொழியையும் ஒப்பிட்டு சொல்கிறாங்க. இதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரேதாக ஒத்துப்போகும். இரண்டு பொருளுமே சிறப்பாக வந்து இதில் அமைஞ்சிருக்கும். அதான் இந்த பாடலுடைய சிறப்பு. இந்த பாடல் நான் முதல்ல வாசிக்கிறேன். ஆளுக்கு இணை முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர்காக்க ஆளுக்கு இணை கிடந்தே தமிழ் ஈண்டு. இப்போ நம்ம இந்த பாடலோட பொருள் என்னென்னு பார்ப்போம். இந்த பாடலை நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இரண்டு பொருள் வரும்னு சொல்லியிருந்தேன். அது வந்து தமிழையும் கடலையும் குறிக்கிற மாதிரி வரும், கண்டையும் குறிக்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல்ல நாம் இதை இந்த பொருள் தமிழ் மொழிக்கு எப்படி இணையாக வச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். முத்தமிழ் துய்ப்பதால், இது வந்து முத்தமிழ் இயல் இசை நாடகம் அப்படின்னு முத்தமிழ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முச்சங்கம் கண்டதால், தமிழுக்கு மூன்று சங்கம் இருக்குது, முதல் இடை கடை சங்கம் அப்படின்னு மூன்று சங்கம் இருக்குது. அந்த மூன்று சங்கத்தையும் தமிழ் வந்து பார்த்துருக்கு, அதனால முச்சங்கம் கண்டதால் அப்படின்னு சொல்கிறாங்க. மெத்த அணிகலனும் இதை வந்து நம்ம இப்படி தான் படிக்கணும். தமிழுக்கு சொல்லும்போது மெத்த அணிகலனும் பார்த்திங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்களை வந்து அணிகலங்களாக தமிழுக்கு அணிகலங்களாக சொல்கிறாங்க. நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சங்க பலகையில் அமர்ந்து சங்க புலவர்களால் தமிழ் காக்கப்பட்டது அப்படின்னு இதில் சொல்ல வராங்க. அப்புறம் இதை வந்து கடலுக்கு எப்படி ஒப்பிட்டு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் துய்ப்பதால் முத்தமிழ்னா கடல் வந்து நம்மளுக்கு முத்தம் வந்து உருவாக்கி தருது, அதுதான் அமிழ் துய்ப்பதால்னு சொல்கிறாங்க. அப்புறம் முச்சங்கம் கண்டதால்னா மூன்று வகையான சங்குகள், வெண்சங்கு, சஞ்சலம், பாஞ்சசன்யம். இதை வந்து மூன்று சங்குகள் வந்து கடல் நம்மளுக்கு வந்து கொடுக்குது, அதை வந்து முச்சங்கம் கண்டதால் அப்படின்னு சொல்கிறாங்க. மெத்த வணிகலமும் அப்படின்னா கடலில் மிகுதியான நிறைய வணிகலங்கள் நடக்குது, அதாவது கப்பல்கள் நிறைய போயிட்டு வருது, அதுதான் இதில் சொல்கிறாங்க. அப்புறம் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க அப்படின்னா தன்னோட அலையால் சங்கினையெல்லாம் தடுத்து இந்த கடலை வந்து நிறுத்தி வந்து காத்துட்ருக்கு கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தது வந்து பாடலுடைய விளக்கம். கீழே வந்து ஒரு டேப்லெட் காலம் போட்டு அணியோடைய விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம அதை இப்போ பார்ப்போம்.
இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து முத்தமிழ், முத்தமிழ் வந்து தமிழுக்கு எப்படி கம்பேர் பண்ணிட்டு சொன்னாங்களோ நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஃபஸ்ட் எப்படின்னா இயல் இசை நாடகம்னு தமிழுக்கும், முத்தை வந்து நம்மளுக்கு உருவாக்கி தருது அப்படின்னு கடலுக்கும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முச்சங்கம், தமிழுக்கு வந்து முதல் இடை கடை சங்கம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கடலுக்கு வந்து மூன்று வகையான சங்குகள் நம்மளுக்கு தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து மெத்த வணிகலமும், இதை வந்து மெத்த அணிகலனும் வாசிக்கலாம். தமிழுக்கு வந்து ஐம்பெருங்காப்பியங்களை தான் அதோட அணிகலன்களாக சொல்கிறாங்க. அப்புறம் கடலுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வணிக கப்பல்கள் போயிட்டு வருது அப்படின்றத மெத்த வணிகலனும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சங்கத்தவர் காக்க அப்படின்னா சங்க பலகையில் உட்கார்ந்து சங்க புலவர்களால் காக்கப்பட்ட தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கடலுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா நீரை தடுத்து நிறுத்தி சங்கினை வச்சு தடுத்து நிறுத்தி காக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அணி விளக்கம் தான். இது அணியுடைய ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி இந்த ஸ்லேடை அணியை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு இந்த டேப்லர் காலத்தில் இப்போ நம்ம பார்த்தோம். இந்த பாடல் வந்து தனிப்பாடல் திரட்டு அப்படின்ற புத்தகத்திலேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஐந்தாம் பகுதியில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இந்த புத்தகம் வந்து ஒரு தொகுக்கப்பட்ட புத்தகம், பல புலவர்களால் பாடப்பட்ட பாடல் வந்து இதில் இடம்பெற்றிருக்கு. இத்தோடு இந்த இலக்கண பகுதி முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இதே மாதிரி இன்னொரு விளக்கத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.